வணக்கம் நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் வச்சு நம்ம 65 பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி இதை வந்து க்ளீன் பண்ணி வெந்நீரில் வச்சு, வெந்நீர் வந்துட்டு கொஞ்சம் வெதை வெதைன்னு வைக்கணும் சுடு தண்ணி, அதில் போட்டு மூக்கி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். இதில் வந்து ஒன்று குட்டி குட்டியாக ஒட்டிகிட்ருக்கும் பச்சை கலரில் சின்ன சின்ன புழு, அதெல்லாம் நம்ம வெந்நீரில் போட்டோம்னா மேலே மிதக்கி வந்துடும். அப்படி வெந்நீரில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டு வாஷ் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அந்த பூவை. தேவையான அளவு காரத்துக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்றேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, எல்லாத்தையும் போ மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி, உப்பு, தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரு, பொரிக்கும்போது கொஞ்சம் மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் தூவி பொரிச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். நல்லா கிளறிட்டு இப்போது நமக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் கிட்டே இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா உப்பு அந்த மசாலாவில் ஊறிடுச்சு. மேலே கொஞ்சமாக நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை தூவியிருக்கேன், எண்ணெய் வறுக்கும்போது கொஞ்சம் மேலே போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நமக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா எண்ணெயில் வெந்துட்டுருக்கு. இப்போது நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு, வெந்துருச்சு. நம்ம வந்து காலிஃப்ளவரை எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு சுவையான சூப்பரான ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் 65 சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.